ஹாய் பாடிஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஹால். எப்பயுமே வந்து ஒரு நியூ இயருக்கும் நாங்கள் ஏதாவது புது கோயில் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருப்போம். பட் இந்த நியூ இயரும் புது கோயில் தான் போயிருக்கோம். பட் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பாபாவை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து நம்ம பாபாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாபாவை பார்த்தோம். இது வந்து சென்னையில் வந்து ஓஎம்ஆரில் இருக்க பாபா கோயில். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக, இப்போது வந்து நியூ இயர்னால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நார்மல் டேஸில் வந்தால் க்ரௌடே இருக்காது, செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக இருக்கும். அங்கே போனாலே மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கோயில் இது. ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ அதனால் நியூ இயருக்கு நாங்கள் புது கோயிலுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதை க்ராஸ் பண்ணி தான் போனோம். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி ஓகே, ஈவினிங் கிட்ட ஆயிடுச்சு, ஒரு காஃபி இல்லை டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆன் த வேயில் வந்து டீ அண்ட் காஃபி சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு கோயில் சொன்னோம் இல்லைங்களா, அது பால திருப்புர சுந்தரி கோயில் தான். அது எங்கே இருக்குன்னா, ஐயோ அந்த பேர் அட்ரஸ் வந்து எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சால் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது திருப்போரூர்லேருந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ட்ராவல் வரும். ஹாஃப் அன் ஹவர் டு 20 மினிட்ஸ் கிட்ட வரும். ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். அது போகிற வழியில் இந்த பைரவர் கோயில் இப்போ தான் கட்டுறாங்களா இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஓகே, அந்த கோயில் வந்து ஏற்கனவே வந்து என்னோட நாத்தனார் வந்து போயிருக்காங்களாம், நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த கோயிலுக்கு இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த நியூ இயருக்காக. அந்த கோயிலும் நல்லா இருந்துச்சு. போகிற வழியில் இந்த சிவன் கோயில் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணிங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களும் வரேன்னு சொல்லாங்க. அவங்க வந்து பஸ்ஸில் வராங்க, நாங்கள் வந்து 2-வீலர்லேயே போயிட்டோம். ஸோ அவங்க வரதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து பாப்பாக்கும் வந்து நான் ஃபுட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இட்லி. ஸோ அவளுக்கு அந்த இட்லியும் ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணேன். உள்ள கோயிலுக்கு பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் ஒரு 6:00 6:15 கிட்டே இருந்தது. ரொம்ப இருட்டிருச்சு. உள்ள அம்மன் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எடுக்கலை. வரும்போது ஒரு சிவன் கோயில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கோயில் தான் இது. எப்பயுமே வந்து பெரியவங்க சொல்லுவாங்களே ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாதிரி, அதனால வந்து எப்பயுமே ஒரு பழைய கோயில்னாலே அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்ன்றதான் வந்து எங்கள் வீட்டுக்கார் எப்பயுமே சொல்வார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்து ரொம்ப லைட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப இருட்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருந்தது. அது என்னன்னு தெரில, எனக்கு இந்த சிவன் கோயில் கோயில்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா இவ எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறதாவே போட்டுட்ருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு கோயில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி புதுசு புதுசான கோயில் போகிறது ரொம்ப பிடிக்கும். சிவனை லாங்லேருந்து எடுத்தோம். ஏன்னா கோயிலுக்குள்ளே அலோடு கிடையாது ஃபோன் எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு திருப்போரூர் முருகர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு கருப்பட்டி காஃபி கடை இருந்துச்சு. அங்கே ஜூஸ் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ஃபன் பண்ணோம். எங்கள் அண்ணிங்கெல்லாம் அங்கேருந்து முன்னாடியே கிளம்பிட்டாங்க. நாங்கள் சிவன் கோயிலுக்கு எங்கள் கூட வர கிளம்பி கோயிலில் கூட்டம், முருகர் கோயிலில் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாங்க. ஒரு 1 ஹவர் கிட்டே ஆகும்னு சொல்கிறதுக்காக ஆகும்ன்றனால நாங்கள் அவங்களும் கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி ஆல் பா.